ஆழ்வார் எழுந்தருள போறார். இந்த இடத்துல இருந்து அவருக்கு நீராட்ட நிகழ்ச்சி நடைபெற போகிறது. மன திருப்திக்கு நம்ம செய்யறோம், அதை வந்து நம்ம விளம்பரம் பண்ணக்கூடாது. திருமங்கையல்வார் கைங்கரியம் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆலிநாடனின் அற்புத பயணம். ஸ்ரீ பரகாலாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவத்துக்கு முதல்ல எது ஆரம்பத்தில் இருந்ததுன்னு கேட்டால், மஞ்சக்குழி மண்டபத்தில் நடைபெறக்கூடிய திருமஞ்சனம் என்ற நீராட்ட நிகழ்ச்சி தான். அதை சுற்றி தான் பிற்காலத்தில் 11 கருட சேவை என்பதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. ஆழ்வார் இங்கிருந்து கிளம்பி திருநகரியில் தான் இருக்கும். இப்போது இந்த திருநகரில் இருந்து போய் சில கோவில்களில் போய் திவ்யதேசங்களில் ஆழ்வார்க்கெல்லாம் பெருமாள்களுக்கு மங்களாசாசனம் செய்துவிட்டு இந்த மஞ்சக்குழி மண்டபத்துக்கு வரார். அந்த மஞ்சக்குழி மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் அந்த இடத்துல தான் நீராட்ட நிகழ்ச்சி நடைபெறும். முக்கியமானது அது. மஞ்சள் நீராட்டு போல் நல்ல மஞ்சள் தண்ணீரை எடுத்து திருமங்கை ஆழ்வாருக்கு நீராட்டம் செய்யக்கூடிய இடம். வருஷம் முழுக்க அந்த 4 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இந்த மண்டபத்தில் ஒரு உற்சவம் போல் நடக்க போகுது. மற்ற நாள் அந்த மண்டபம் மண்டபமாக இருக்கும். ஒரு வருஷம் முழுக்க உபயோகப்படுத்தவில்லை என்றால் அந்த மண்டபம் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் எப்படியும் பாழடைந்து இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுகிறார்கள்? சென்னை மாநகரத்தில் இருந்து தொண்டு செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் சில பேர் வருடா வருடம் இதற்காக வந்து அந்த மண்டபத்தை சுத்தப்படுத்தி செப்பனிட்டு சுண்ணாம்பெல்லாம் அடித்து ஆழ்வார் எழுந்தருள போகிறார், இந்த இடத்துல இருந்து அவருக்கு நீராட்ட நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது, இத்தனை பேர் பார்க்கப் போகிறார்கள் என்பதற்காக அந்த மண்டபத்தை எவ்வளவு அழகாக தயார் செய்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் வந்து அவர்களாகவே, யாரும் கூப்பிட்டு பணம் காசு அல்ல, அவர்களாக ஆசைப்பட்டு வந்து செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அந்த தொண்டு செய்கிறவர்களிடத்திலே பேசி அவர்களுடைய அனுபவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாமா? பேர் விட்டோபாய். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வரோம், கீழ்ப்பாக்கத்துலேருந்து. இந்த கைங்கரி வந்து ஒரு 50 வருஷமாக நாங்கள் செஞ்சுன்னுக்குறோம். எங்கள் முன்னோர்கள், எங்கள் அம்மா பேர் ராஜம்மாள், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நாங்கள் இது 3வது தலைமுறை செய்கிறோம். எங்களுக்கு பின்னாடி என் பிள்ளைங்க செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி வச்சுருக்குறோம். இந்த கைங்கரியத்தை இங்கே இந்த 11 பெருமாள் சுற்றிலும் 11 பெருமாள் இருக்கிறாரு. 11 பெருமாளையும் கூட்டிகிட்டு போய் நாங்கூரில் கரட சேவை நடக்கும். இங்கே வந்து தை அமாவாசைக்கு இங்கே 12 மணிக்கு வருவார் ஆழ்வார். வர சொல்லவே 4 கோயில்லையும் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இங்கே வருவார். அந்த 4 பெருமாள்கிட்டையும் எல்லாரும் நாங்கூருக்கு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தவுடனே இங்கே வந்து இந்த காவேரியில் இறங்கி இங்கே வந்து அந்த காலத்தில் அம்மா வந்து குமுதவள்ளி தாயார் வந்து திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி தாயாரும் இங்கே அந்த அம்மா வந்து அந்த காலத்தில் இங்கே வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த காவேரியை ஆழ்வார் உருவாக்கினார். அப்போது இங்கே அந்த அம்மா மஞ்சள் தேய்ச்சி குளித்து அதனால் இந்த இடத்துக்கு மஞ்சள் குழி மண்டபம் பேர். குளிச்சுட்டு இங்கே வந்து அவங்களுக்கு திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும் இந்த மண்டபத்தில். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மண்டபத்தில் பெயிண்ட் எல்லாம் பண்ணி செவருக்கெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் பண்ணி எல்லாம் கீழெல்லாம் நல்லா கழுவிட்டு கோலமெல்லாம் பெயிண்டில் போட்டு தோரணமெல்லாம் கட்டி எல்லாம் செய்வோம். 2 நாள் எங்களுக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார் வந்த பிறகு ஆழ்வாரை சேவிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறந்தான் நாங்கள் சென்னைக்கு போவோம். நாங்களுக்கு வந்து எங்கள் பெரியவர்கள் வந்து இதையெல்லாம் நம்ம வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த விருப்பம் கிடையாது. நம்ம செய்கிறது நம்மளுடைய கடமை, அது நம்ம செய்கிறோம் நமக்கு ஒரு திருப்திக்கு.
மன திருப்திக்கு நம்ம செய்கிறோம், அதை வந்து நம்ம விளம்பரம் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அவங்க யாருக்கிட்டையும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து யாரும் இந்த மாதிரி எடுத்ததும் கிடையாது, நாங்களும் யாருக்கிட்டையும் அதை சொல்கிறதும் கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் இதுவும் நாங்கள் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு நாலு மண்டபமும் அம்மா அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, அதையும் இப்போ நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். அந்த நாலு மண்டபத்தையும் வேதராஜபுரம்னு இருக்குது, அங்கே வந்து பங்குனி மாதம் வந்து அதாவது கல்யாண ரங்கர் திருநகரியில் இருக்கிறார், கல்யாண ரங்கர் வந்து திருவாளியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வழியாக வந்தாங்களாம் ரெண்டு பேரும், பெருமாளும் பிராட்டியும் அந்த வழியாக வர சொல்ல ஆழ்வார் வந்து அவங்க நிறைய நகையெல்லாம் போட்டுக்கின்னு கல்யாண கோலத்தில் வர சொல்ல ஆழ்வார் ராத்திரி 12 மணிக்கு அந்த இடத்துல அவங்கள வந்து மடக்கிட்டார், மடக்கிட்டு எல்லா நகையும் கழட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமாங்கலத்தை தவிர எல்லாத்தையும் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு காலில் மெட்டி, பெருமாள் காலில்ங்கிற மெட்டியை பார்த்துட்டு இவருக்கு இந்த அது தக தக ஜொலிக்குது, அந்த மெட்டியை பார்த்துட்டு அந்த மெட்டியை கழட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு ஆழ்வார். அப்போ அவர் சொல்கிறார், என்னால் கழட்ட முடியலப்பா, நீ வந்து கழட்டி எடுத்துக்கோ, உன்னால் முடிஞ்சால் நீ கழட்டி எடுத்துக்கோ சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இவர் கழட்டி கழட்டி பார்த்துட்டு இந்த பல்லில் அவர் கடித்து பார்ப்பார், அப்போ தான் அவருக்கு ஞானம் இதுவாயிருக்கும், அப்போ தான் தெரிஞ்சுக்கினார் அவர், அடடே இது பெருமாள் பிராட்டி உங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஒரு உற்சவம் வந்து பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்துக்கு முன்ன நாள் அன்னைக்கு நடக்கும் அந்த உற்சவம். ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தீவெட்டி எல்லாம் வச்சுட்டு கள்ளர்கள் எப்படி வருவாங்க அந்த மாதிரி அந்த வேதராஜபுரம்ல ரெண்டு மண்டபத்தில், பெருமாள் ஒரு மண்டபத்தில், திருமங்கை ஆழ்வார் ஒரு மண்டபத்தில், ரெண்டு மண்டபத்துலேயும் வந்து ஏல் பண்ணுவாங்க. அப்போ அங்கே அந்த இதுவும் நடக்கும், அந்த மண்டபமும் நாங்கள் தான் செய்கிறது அந்த காலத்தில் இருந்தே. அதனால் இந்த கைங்கறி விடக்கூடாதுன்றது எங்களுக்கு, எங்களுக்கும் நாங்களும் என் பிள்ளைங்களும் இதை செய்யணும்னு எங்களுக்கு ஒரு அதை தான் கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டுறோம். வரோம் நம்மளவர்பேட்டையிலேருந்து வரோம், சென்னை 12 அங்கேருந்து நாங்கள் வரோம். எங்கள் அம்மா வந்து 50 வருஷமாக இந்த கைங்கறி பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ நாங்கள் 20 வருஷமாக எடுத்துன்னு இந்த மண்டப கைங்கரியம் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணோம். சரி, ஆழ்வார் வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணி நாமம் போட்டு எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அப்போல்லாம் 10-15 பேர் வருவாங்க கேங்காக வந்து எல்லாம் இது பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்போ யார், இப்போ நாங்கள் 2 பேர் தான் வருவோம். இப்போத்துக்கு மணியக்கார் வீட்டில் தங்கிட்டு இங்கே வந்து கைங்கரம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டுவோம். அது 2 நாள் ஆகும் இப்போது, அப்போல்லாம் 10 நாள் வந்து செஞ்சுருப்பாங்க அவங்களே ஓனாகவே, ஆளை வைக்க மாட்டாங்க அப்போல்லாம், ஒருத்தர் ஒரு ஒரு வேலையாக எடுத்து அவங்கவுங்க ஓனாகவே செஞ்சுருந்தாங்க. இப்போ வந்து ஆள் கிடைக்காதனால இப்போ நாங்கள் ஆளை வச்சு செய்கிறோம் இந்த பணியை, மண்டபத்தை. அம்மா அவங்க 50 வருஷமாக செய்கிறாங்க இந்த பணி, மண்டப பணி. ஆழ்வார் வர வரைக்கும் ஃபுல்லாக இது தான், 4 மண்டபம் செய்கிறாங்க அவங்க மொத்தம் ஃபுல்லாக. இது க்ளீன் பண்ணிவிட்டு அந்த புல் செடி கிடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடப்பம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பெயிண்டிங் பண்ணிவிடுவோம். இது
சூப்பர் சிம் போட்டு பண்ணிவிட்டு பெயிண்டிங் வந்து அந்த நாமத்துக்கள்லாம் பெயிண்டிங் அடிப்போம். கோலம் கீழே வந்து ஃபுல்லாக கோலம், பெயிண்டிங்லே ஃபுல்லாக கோலம் போட்டு விட்டுருவோம் அவர் வர வரைக்கும். திருமங்கையில் வர கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவருடைய இது சிஷியால் நாங்கள் கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே சிஷியால் தான். அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு பிறகு எங்கள் பசங்களும் வருவாங்க இந்த கைங்கரியம் பண்ணோம், அவங்களுக்கும் சொல்லி வச்சுருக்கோம் இந்த கைங்கரியம் நீங்கள் பண்ணணும்னு. எங்கள் அம்மா அவங்க பண்ணது, ஆயா அவங்க பண்ணது, இப்போ நாங்கள் பண்ணுறோம். மொத்தம் நாலு மண்டபம் பண்ணுவாங்க. இங்கே தொன்று திருநெகிரியில் ரெண்டு மண்டபம் இருக்குது பாருங்கோ, பெருமாளும் வேதராஜபுரத்தில், பெருமாளும் திருமங்கையாழ்வார் வந்து தங்கிறது இது பங்குனி உத்தரத்துக்கு, அந்த ரெண்டு மண்டபம் கைங்கரியமும் அம்மா தான் பண்ணியிருந்தாங்க, இப்போ நாங்களும் தான் பண்ணுறோம். ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜ அவதார ஸ்தலம் நாங்கள் தான் பண்ணுறோம். திருமிசியில் திருமிசி ஆழ்வார் கைங்கரி அவதார ஸ்தலமும் நாங்கள் தான் பண்ணுறோம். அது தையல் மகம் அது பண்ணுறது, ரெண்டாவது இவர், மூணாவது பங்குனி உத்தரம், சித்திரையில் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர்த்து. அவர் வந்து மஞ்சாகுழி மண்டபத்தில் வந்து அந்த அம்மா வந்து மஞ்சள் தேய்ச்சி குளித்து, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு போன மாதிரி தை அமாவாசையில் அந்த ஐதீகம் இங்கே வந்தவர் திருமஞ்சனை நடந்து சாத்துப்படி ஆகி எல்லாம் புறப்பாடாவார் சாயந்தரமாக. திருநகர்லேருந்து கிளம்பி ஒரு ஒரு வயக்காடாக வந்து அப்புறம் இங்கே 12 மணிக்கு வருவார். வந்தவுடனே நேராக ஆற்றுல காவேரியில் இறங்கி திருமஞ்சனை இது அவர் மஞ்சாக்குழி மண்டபம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சினால இங்கே வந்து இது பண்ணிவிட்டு கேடாழ்வார் மேலே இருப்பார் ஆர்த்தி பண்ணும்போது பெருமாளுக்கு, அதை பண்ணிவிட்டு இங்கே வந்து திருமஞ்சனை நடந்து எல்லாம் இது பண்ணும். மஞ்சக்குழி உற்சவம் முடிஞ்ச அப்புறமா மங்களாசாசன உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கிறது. மங்களாசாசன உற்சவம்னா என்னது, அதில் ஆழ்வாரும் பெருமாளும் என்ன பண்ணுறா?